தூய்மை பாரத இயக்கம் தமிழ்நாடு சார்பாக திருநெல்வேலி காவல்துறை ஆணையர் திரு அன்பு அவர்களை சந்தித்து கொரோனா தடுப்பூசியை காவல்துறையினர் எடுத்துக்கொள்ள பரிந்துரைக்கப்பட்டது. தடுப்பூசி ஊக்குவிக்க மத்திய அரசின் விளம்பர பதாதைகளை மாநகர காவல் நிலையங்களில் வைக்க அனுமதி பெறப்பட்டது. திருநெல்வேலி மாநகரில் உள்ள 12 காவல் நிலையங்களில் இந்த விளம்பர பதாதைகள் நிறுவப்படும். இந்நிகழ்ச்சியில் தூய்மை பாரத இயக்கத்தின் மாநில துணைத் தலைவர் திரு அகிலாண்டம் அவர்கள் தலைமையில் தென்மண்டல தலைவர் திரு ப வீரமணிகண்டன், துணைத் தலைவர் ரவிச்சந்தர், திருநெல்வேலி மாவட்ட தலைவர் பால் உதயகுமார், மாநகர தலைவர் திரு அருண்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். சார்பாக இந்த கொரோனா விழிப்புணர்வு தடுப்பூசி பிரச்சாரத்தை மத்திய அரசாங்கம் எல்லா மக்களிடம் கொண்டு செல்ல ஆயத்தமாக இன்னைக்கு இந்த ஃப்ளெக்ஸ் பேனர் வந்து முதல்ல காவலர்கள் தான் முதல்ல வந்து இது போனேன், ஏன்னா அவங்க தான் நம்மளை காப்பாத்துறாங்க. ஸோ அவங்களுக்கு முதல்ல இந்த வேக்சினேஷன் டிரைவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அதே டீட்டெயில்ஸை அப்படியே ஃப்ளெக்ஸாக செஞ்சு இந்த கமிஷன் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸில் இன்றைக்கி வந்து கமிஷன் ஆஃப் போலீஸ் திரு அன்பு சார் அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கி இதை பண்ணியிருக்கோம். இன்றைக்கி திருநெல்வேலி ஃபுல்லாக 12 ஸ்டேஷனில் இந்த ஃப்ளெக்ஸை வச்சு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து ஸ்வச் பாரத் அபியான் சார்பாக இது பண்ணுறோம். ஸ்வச் பாரத் அபியான் சார்பாக இந்த தெற்கு மண்டல திரு வீரமணிகண்டன் அவர், கோ கன்வீனியர் அவர் ரவி சிவா அவங்க, அதுக்கப்புறம் பால் உதயகுமார் டிஸ்ட்ரிக்ட் கன்வீனியர், அருள்ராஜ் கார்பரேஷன் கன்வீனியர், இவங்க எல்லாம் வந்து இதை வந்து ஒரு டீம் ஒர்க்காக இருந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். இது மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்வச் பாரத் அபியான்லேருந்து நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. இதை கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயமாக நாளுடையில் இது வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஸ்வச் பாரத் அபியான்ங்கிறது ஏற்கனவே பிரதம மந்திரி நிறைய ஃபண்ட்ஸ் அதுக்கு அலோகேட் பண்ணி நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. தமிழ்நாட்டில் இப்போ ஒவ்வொன்றா எடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வந்துட்டுருக்குறோம். ஆஸ் அ மாநில துணை கன்வீனருங்கிற பொறுப்பில் சில விஷயங்கள் நாங்கள் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். அது மேற்கொண்டு நல்லபடியாக செயல்படுறதுக்கு மக்கள் ஆதரவும் அரசாங்கத்தினுடைய ஆதரவும் வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.